கைஸ் இதை மாதிரி உங்களோட ஃபோட்டோ வச்சு இந்த ட்ரெண்டிங்கான ரீல்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ, ஈஸியான மெத்தட் சொல்லித்தாங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு தேவையான ஆப் லிங்க் வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து இன்ஸ்டால்னு இருக்கும். அந்த இன்ஸ்டாலை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் லிங்க்குன்னு இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி விட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணால் இப்படி வந்துடும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டாங்லிடெக்ன்ற ஃபஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். வெப்சைட் உள்ளார வந்துடும். வெப்சைட் உள்ளார வந்தோடனே மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் அப்படின்னு போட்டு கரெக்டாக ஸ்பெல்லிங்கோட சர்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஹவு டு கிரியேட் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் வீடியோ அப்படின்னு ஃபஸ்ட்டு போஸ்ட் இருக்குல்ல, ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து வியூ ஆகும். இதில் ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கும், ஓகேங்களா. ஒன்று வந்து வீடியோ எடிட் பண்ணுற ஆப்பும், இன்னொன்று வந்து விபிஎன் ஆப்புன்னு இருக்கும். அதில் வந்து டவுன்லோட்னு இருக்குது பாருங்கள், அப்படிலாம் இன்ஸ்டால்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரெண்டு அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம விபிஎனை ஓப்பன் பண்ணிவிடுங்க. விபிஎன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சர்வர் கூட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் இது கனெக்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனே ஒர்க் ஆகும். அப்போ தான் உங்களோட வீடியோவை ஈஸியாக எடிட் பண்ண முடியும், ஓகேங்களா. நேற்று பார்த்தது வந்து ஒரு மூணு ஸ்டெப்ஸு, பட் இன்றைக்கி ரெண்டே ஸ்டெப்பில் முடிஞ்சலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து விபிஎனை கனெக்ட் பண்ணியாச்சு, ரெண்டாவது ஸ்டெப் வந்து இந்த எடிட்டிங் ஆப்பு. ஸோ இதுவுமே அதில் இருக்கும், அதையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். கீழே டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஹோம் பேஜில், ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் சர்ச் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பாய் 2022 அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வந்துட்டுருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், ஸோ அரௌண்ட் 2.2 மில்லியன் கிட்ட. ஸோ அதுதான், ஓகேங்களா. ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரி வந்து 29 ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க முன்னாடியே. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எஃபெக்ட்ஸ் எல்லாமே காட்டும், ஓகேங்களா. கீழே யூஸ் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொபைலில் ஃபோட்டோஸ் பெர்மிஷன் கேட்கும், அந்த பெர்மிஷன் அலோவ் கொடுத்தீங்கன்னா 29 ஃபோட்டோவை உங்களோட கேலரியிலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து நல்லா கிளியராக இருக்க மாதிரி பார்த்துங்க, பிகாஸ் அந்த ஃபோட்டோ தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். அதனால் 29 ஃபோட்டோவுமே பக்காவாக செலக்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் எல்லா ஃபோட்டோவுமே செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் ப்ரிவியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில். நீங்கள் 29 கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து எனேபிள் ஆகும். ஜஸ்ட்டு அந்த ப்ரிவியூவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஆகி எஃபெக்ட்ஸ் எல்லாமே அப்ளை ஆகிட்டு உங்களுக்கு சாம்பிள் வீடியோ வந்து காட்டுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த எஃபெக்ட்ஸ் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்த 29 ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த எஃபெக்ட்ஸ் இருக்குது. பட் சவுண்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணி வேணாம், அது ஃபைனலாக நம்ம பார்த்துக்கலாம். இதில் டெக்ஸ்ட்டு வந்திருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். கீழே வீடியோ பக்கத்தில் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த 2022 குட் பைன்னு இருக்குது பாருங்கள், அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நான் வந்து மாம் டேட் அப்படின்னு சும்மா எழுதிக்கிறேன். அதேமாதிரி உங்களோட ஃபோட்டோவில் உங்களோட பேர் எழுதிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையான லெட்டர்ஸ் ஆகட்டும், உங்கள் நம்பர்ஸ் ஆகட்டும், எல்லாமே எழுதிக்கலாம். ஸோ தேவையான இதை வந்துலாம் ஃபில் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வரும். இதில் வந்து எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் இருக்குது பாருங்கள், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும், டன் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட கேலரி செக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களோட கேலரியில் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மியூசிக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, ஸோ அது வந்து யூஸ் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சாங் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எது ப்ரோன்னு, விளம்பர இடைவேளை மூவிலேருந்து தான் இந்த சாங், ஓகேங்களா. ஸோ இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த யூஸ் ஆடியோ கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணல, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரீச் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் தனியாக அந்த மியூசிக் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணால் அது வேஸ்ட் ஆகுது. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே போயிட்டு அந்த யூஸ் ஆடியோவை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ ஆட் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்களோட அந்த வீடியோ வந்து கரெக்டாக வந்துடும், அந்த ஆடியோ ஆட் ஆகிடும் ட்ரெண்டிங்கில். தேவையான கேப்ஷன் என்டர் பண்ணிவிட்டு ஹேஷ்டேக் ஆட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து கண்டிப்பாக ரீச் ஆக ரொம்பவே சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணிங்களா இல்லையானதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.